எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் ஹவு டு டாக் டு எனிவன். இந்த புக்கோட ஆத்தர் லைல் லவுண்டஸ். பொதுவாகவே எல்லா கேங்லையுமே நான் இப்போ சொல்ல போகிற கேரக்டரில் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கேங்லேயே அவங்க தான் மாஸாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எப்படிடா இவன் மட்டும் இவ்வளோ சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக கெத்தாக இருக்கான்னு தோணும். மேபி அவனுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளை விட புத்திசாலியோ இல்லை திறமசாலியோ கிடையாது. அப்போ எப்படி அவங்களால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கை லைல் 9 பார்ட்ஸாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்லையும் நிறைய டெக்னிக்ஸை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா? பார்ட் 1. நம்ம ஆத்தருக்கு பாப்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ஒரு ஓவியன். ஃபோர்ப்ஸ் மாதிரி பிரபலமான மேகசின்ஸ்க்கு அவர் கேலி சித்திரங்கள் வரைவாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒருத்தவங்களோட உடல் தோற்றம் மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனாலிட்டியும் சேர்த்து வரைஞ்சிருவாரு. இதை பார்த்து லைல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பாபால எப்படி இந்த மாதிரி வரைய முடியுதுன்னு லைல் கேக்குறாரு. அதுக்கு பாப், ஒருத்தங்களை பார்த்தாலே நம்மளால அவங்க பர்சனாலிட்டி என்னன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நம்ம அவங்க கிட்ட பேசிதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க பண்ற சின்ன சின்ன செயல்களே அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டி கொடுத்துரும். நம்மளோட தோற்றம் தான் 80% ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவுற 9 ட்ரிக்ஸை தான் இந்த பாட்டில் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணா எவ்வளோ பெரிய க்ரௌடா இருந்தாலும் நம்ம தனியா தெரிவோம்னு லைல் சொல்றாங்க. முதல் ட்ரிக், லெட் ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்மைல். புன்னகை எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை பார்த்தோம்னா நம்மளோட புன்னகை ரொம்ப ஜென்யூனா இருக்கும். அதுவே நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்தோம்னா நம்ம கிட்ட பேசினாங்கன்னா நம்ம வேற வழியே இல்லாம ஃபேக்கா சிரிப்போம். வின்னர்ஸ்க்கு புன்னகை தான் அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம்னு தெரியும். ஸோ அவங்க எப்பவுமே அவங்களோட ஸ்மைல டியூன் பண்றவங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ஸ்மைல டியூன் பண்ண முடியும்னு தானே யோசிக்கிறீங்க? இதோட பதில அடுத்த ட்ரிக்ல பாக்கலாம். ஹவு டு ஃபைன் டியூன் யுவர் ஸ்மைல். மிஸ்ஸி அப்படிங்கிறவங்க லைலோட காலேஜ் ஃப்ரெண்ட். மிஸ்ஸியோட அப்பா தவறினதுக்கு அப்புறமா அவங்க குடும்ப தொழிலை மிஸ்ஸி டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க நியூயார்க்கு புது கிளையன்ட்ஸ் கூட ஒரு டீலை முடிக்க வரும்போது லைலையும் மீட் பண்றாங்க. லைலுக்கு தெரிஞ்ச மிஸ்ஸி எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப பப்ளியான ஒரு பர்சனாலிட்டி. ஆனா இப்போ மிஸ்ஸி அவங்க கிளையன்ட்ஸ் கூட பேசுறத பார்க்கும்போது அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப மாறி இருக்கிறத லைல் கவனிக்கிறாரு. எப்படி உன்னோட பர்சனாலிட்டி இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு லைல் மிஸ்ஸி கிட்ட கேக்குறாரு. மிஸ்ஸி சொல்றாங்க அவங்க மாத்திக்கிட்டது ஒரே ஒரு விஷயத்த தான். அது என்னன்னா அவங்களோட ஸ்மைல். இதை கேட்டு லைல் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அது எப்படி உன்னோட ஸ்மைலால உன்னோட பர்சனாலிட்டியே டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மிஸ்ஸி என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ்ல மெதுவா புன்னகைக்கிற பெண்கள் தான் நம்பகமானவங்கன்னு நிறைய ஸ்டடி சொல்லுது. அதனால நானும் என்னோட புன்னகைய டியூன் பண்ணிக்கிட்டேன். மார்கரெட் தச்சர், இந்திரா காந்தி மாதிரியான பவர்ஃபுல்லான பெண்கள் எல்லாருமே ஒருத்தங்களை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. ஒரு நொடி டிலே பண்ணி தான் அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி சிரிக்கும் போது நம்மளுக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கு நம்மளோட புன்னகை ரொம்ப ஜென்யூனா தெரியும். இப்படி மிஸ்ஸி சொன்னதை கேட்டுட்டு லைல் நிறைய பேரோட புன்னகையை கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன ஸ்மைலில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு அவருக்கு அப்போதான் புரியுது. அடுத்து நம்ம கிட்ட இருக்க மிக சக்தி வாய்ந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ் நம்ம கண்கள் தான். நம்ம கண்களை பேஸ் பண்ணி தான் அடுத்த டெக்னிக்கை லைல் சொல்றாரு. த ஃப்ளடிங் ஸ்மைல். நம்ம ஒருத்தங்களை வரவேற்கும் போது அவங்கள பார்த்த உடனே சிரிக்கிறதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் அவங்களோட முகத்தை பார்த்து அதுக்கப்புறமா நம்ம வார்மா ஸ்மைல் பண்ணணும். அந்த சிரிப்பு நம்ம முகத்தில் ஃபில்லாகி நம்ம கண்ணு வழியே ஓவர்ஃப்ளோ ஆகணும். நம்ம ஸ்மைலை ஒரு செகண்ட் டிலே பண்ணும்போது அவங்களுக்காக மட்டும் நம்ம ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். நம்ம ஸ்கூல் அசம்பிளியில் ஸ்டேஜ் மேலே ஏறி ஏதாச்சும் பேசும்போது டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, மெயின்டைன் ஐ கான்டாக்ட். ஏன்னா நம்ம கண்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு சில ஐ கான்டாக்ட் டெக்னிக்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட கண்களையே ஒரு பெரிய ஆயுதமாக யூஸ் பண்ணலாம்னு லைல் சொல்கிறாங்க. பிஸ்னஸில் நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது இன்னொருத்தவங்களோட பேச்சுக்கு நம்ம எவ்வளோ கவனம் செலுத்துகிறோன்றத குறிக்கும். பொதுவாக நம்ம பேசும்போது யாராச்சும் நம்ம கண்ணை பார்த்து நம்ம பேசுகிறத கவனிச்சாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளும் ஆடியன்ஸ் கூட ஐ கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்களோட கவனம் ரொம்ப சீக்கிரமாக சிதறாது. இதுதான் ஐ கான்டாக்டோட பவர். சின்ன வயசில் ஒரு தடவையாவது நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை பண்ணலன்னு பொய் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம அம்மா அவங்களோட கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க கண்ணை பார்த்து பேசும்போது பெரும்பாலும் நம்ம உண்மையை தான் சொல்லுவோம். அடுத்த டெக்னிக், ஸ்டிக்கி ஐஸ். இதோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம பேசுறவங்க முகத்துல நம்ம கண்ணை ஒட்டி வச்ச மாதிரி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்.
அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு மெதுவா அதை பிரேக் பண்ணிக்கலாம். லைலோட சேல்ஸ்மேன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வழக்கமா அவர் பண்ற சேல்ஸை விட அதிகமா விற்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. பொதுவா தொடர்ந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றவங்க மேல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா எக்ஸ்போசி ஐஸ். நம்ம யார் மேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த டெக்னிக். யார் பேசிட்டு இருந்தாலும் நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற நபரை மட்டும் நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு அவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னும் அந்த ஃபீலிங்ல நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்னும் அவங்களுக்கு புரியும். இந்த மெத்தடை நம்ம லவ் பண்றவங்க கிட்ட பயன்படுத்தணும்னு லைல் சொல்றாரு. அடுத்த டெக்னிக் ஹேங் பை யுவர் டீத். இது என்ன புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒருத்தங்க நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம மேல என்ன இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை இருக்கும். அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாஸ்டரே நம்மளோட பாதி பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிடும். ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு நல்ல ஸ்மைலோட அப்ரோச் பண்ணணும். அடுத்து டெக்னிக் 5, த பிக் பேபி பிவட். நீங்க மீட் பண்ற எல்லாருக்குமே உங்களோட முழு கவனத்தை கொடுங்க. ஒருத்தங்க அவங்கள செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு முழுசா அவங்க பக்கம் திருப்பி ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க சொல்றத நம்ம ஜெனியூனா கவனிக்கணும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு குழந்தை இருக்கு. அது ஒரு ரெக்கக்னிஷனுக்காக பாராட்டுக்காக இயங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மற்றவங்களை ஒரு குழந்தையா எண்ணி அவங்க பேச்சுக்கு முழு கவனம் செலுத்தும் போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து டெக்னிக் 6, ஹலோ ஓல்டு ஃப்ரெண்ட். நம்ம புதுசா யாரையாவது மீட் பண்ணும்போது நம்ம உணர்ச்சிகளை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் பதட்டமா இருக்கும், இல்லைன்னா பேசுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகள் அந்த ரிலேஷன்ஷிப்பே டெஸ்ட்ராய் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். நம்ம மீட் பண்ண போறவங்க நம்மளோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹலோ ஓல்டு ஃப்ரெண்ட்னு சொல்லும் போது சப்கான்சியஸா நம்ம உடம்பும் மனசும் நமக்குள்ள இருக்கிற அந்த பதட்டம் பயம் எல்லாத்தையுமே மறக்க வச்சிரும். அதனால நம்ம அவங்க கிட்ட இன்னும் ஃப்ரீயா ஓப்பனா பேச முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும் போது நம்ம ஈஸியா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஃப்ரெண்டியா இருந்தா மட்டும் பத்தாதே, நம்ம நம்பிக்கையானவங்கன்னு நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு தெரிய வைக்கணும்ல. அதை எப்படி பண்றது அப்படிங்கறத அடுத்த டெக்னிக்ல பாக்கலாம். டெக்னிக் 7, லிமிட் த ஃபிட்ஜெட். லைலோட ஃப்ரெண்ட் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு கேண்டிடேட் பொய் சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பொதுவா உண்மையை சொல்லும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம பொய் சொல்றோம்னா நம்மளோட பாஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கும். முகத்தை தேவையில்லாம டச் பண்ணுவோம், வேர்வையை துடைப்போம், கொஞ்சம் பதட்டமா பதில் சொல்லுவோம். நம்மள அறியாமலேயே நம்ம வாய்ஸ் மாறிடும். நம்ம செய்யற இந்த செயல்கள்ல இருந்து நம்ம பொய் சொல்றோமா இல்லையான்னு இன்னொருத்தங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நம்ம பொய் சொல்லலைன்னா கூட இந்த ஆக்ஷன்ஸை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு மீட்டிங்ல பேச பயமா இல்லைனா கூட அந்த ரூம் ரொம்ப சூடா இருக்கிறதுனால நம்ம காலர் பட்டனை லூஸ் பண்ணி விடலாம், நம்ம வேர்வையை துடைக்கலாம். ஆனா நம்ம ஸ்பீச் கேட்கறவங்க நம்ம பதட்டமா இருக்கோம்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட நம்மளோட நம்பிக்கை தன்மையை வெளிப்படுத்தணும்னா நம்மள சந்தேகப்பட வைக்கிற அசைவுகளை தவிர்க்கணும்னு லைல் சொல்றாரு. ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன்ல இருந்தோம்னா எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இந்த மாதிரி செயல்களை பண்ணவே கூடாது. அப்போதான் நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு நம்ம அவங்க பேச்சை நல்லா கவனிக்கிறோம்னும் நம்ம நம்பிக்கையானவங்கன்னும் புரியும். அடுத்து டெக்னிக் 8, ஹன்ஸ் ஹார்ஸ் சென்ஸ். இது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். இந்த டெக்னிக்ல ஹன்ஸ் அப்படின்ற ஒரு குதிரையோட கதையை லைல் சொல்றாங்க. ஹன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே பண்ண முடிஞ்ச ஒரு புத்திசாலி குதிரை. எப்படி ஒரு குதிரையால இதெல்லாம் பண்ண முடியும்னு ஆச்சரியப்பட்ட சயின்டிஸ்ட் ஹன்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த குதிரை கிட்ட கேள்வியை சத்தமா கேட்கும் போது அதால சரியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஆனா அதோட காதுல போய் ரகசியமா கேட்கும் போது அதனால ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம சத்தமா கேள்வி கேட்கும் போது ஆடியன்ஸ்க்கு அதோட பதில் தெரியும். ஹன்ஸ் ஒரு ஒரு நம்பருக்கும் அதோட காலை தட்டிட்டே இருக்கும். அந்த பதிலுக்கான சரியான நம்பர் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது காலை தட்டுறதை நிறுத்திடும். ஸோ ஹன்ஸ் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸை வச்சுதான் ஒவ்வொரு தடவையும் சரியான விடையை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு குதிரையே இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கும்போது நம்ம அதை விட புத்திசாலியா இருக்கலாம்ல. பொதுவா நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நம்மள டிவியை மியூட் பண்ண சொல்லுவாங்க. சவுண்ட் இல்லாம டிவி பார்க்கும்போது ஆக்டர்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிப்போம். ஏன்னா அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம நல்லா கவனிச்சு கேட்டா நம்மளால எல்லாமே சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா டெக்னிக் 9, வாட்ச் த சீன் பிஃபோர் யூ மேக் த சீன். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா
அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லா அத்லெட்ஸும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அத்லெட்ஸ் அவங்க அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருக்க மொத்த எனர்ஜியவும் கொண்டு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோட தான் ரேஸ் செய்ய தொடங்குவாங்க. நம்ம எல்லா விஷயத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஒரு மீட்டிங் இல்லைனா இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம அங்கே எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எல்லாமே கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணுறது நமக்குள்ளே இருக்க பயத்தை போக்கி நம்மளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷனை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாரு லைல். பார்ட் ஒன்ல நம்ம எப்படி ஒருத்தங்களை கிரீட் பண்றது, நம்மளோட பர்சனாலிட்டியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இந்த பார்ட்ல நம்ம எப்படி பேசுறதுன்னு பார்ப்போம். டெக்னிக் 10, மேக் அ மூட் மேட்ச். ஒருத்தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க கிட்ட பேசுறது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஞ்சர் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸோ நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த நபர் எந்த மூட்ல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்க ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு கண்டிப்பா சென்டம் கிடைச்சிரும்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் நல்லாவே போகாது. மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட முகம், அவங்க பாஸ்டர், இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ஜாலியா இருக்காங்களா இல்ல சேடா இருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மூட மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கணும். ஆனா நான் என்ன பேசணும், ஓபனிங்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்க. அத அடுத்த டெக்னிக்ல பாக்கலாம். டெக்னிக் 11, ப்ரொசைக் வித் பேஷன். எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ஓபனிங் லைன் பொருந்தாதுங்க. இன்ஃபேக்ட் நம்ம என்ன பேசுறோன்றது கூட முக்கியம் இல்ல, நம்ம பொலைட்டா இருக்கோமா, நம்ம பேசுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா பொதுவா யாரும் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ கவனிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டோன்ல பேசுறோங்கறது தான் கவனிப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட முதல் தடவை பேசும்போது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லவோ இல்ல ரூடா பேசவோ இல்ல தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்காது. அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுவே நம்ம ஒரு நல்ல ஸ்மைலோட அவங்கள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி பேசணும்னா அவங்க நம்ம கிட்ட ரொம்ப நல்லாவும் பேசுவாங்க, சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுவாங்க. அடுத்து டெக்னிக் 12, ஆல்வேஸ் வேர் அ வாட்ஸ் இட். வாட்ஸ்அப்போட கான்செப்ட் என்னன்னா, நம்ம எங்கேயாச்சும் போகும்போது நம்மளை கூட்டத்தில் இருந்து தனியாக தெரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகணும். ஏன்னா அதுவே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக இருக்கும். உதாரணத்துக்கு லைல் எப்பவுமே அவங்க கழுத்தில் ஒரு கண்ணாடியை தொங்க போட்டிருப்பாங்களாம். யாராச்சும் அவங்க கிட்ட இதை ஏன் கழுத்தில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த கண்ணாடியை பற்றி பேச ஆரம்பிப்பாரு. அந்த கண்ணாடியை லைலோட பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவங்களோட ஞாபகதார்த்தமாக இதை வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த ஒரு கேள்வியால அவங்க பேசுறதுக்கு நிறைய டாபிக்ஸ் கிடைக்கும். வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், ஒரு பென்னா இருக்கலாம், ஒரு கீச்சைனா இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பொருள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது என்னன்னு கேட்டு நாலு பேர் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்த டெக்னிக் வாட்ஸ்அப். நம்மளுக்கு ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு தோணுது, ஆனால் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம். இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுட்பால் பத்தி ஏதாச்சும் கேள்விகள் கேட்டுட்டு அப்படியே ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணலாம். அடுத்த டெக்னிக் ஈவ்ஸ் ட்ராப் இன். வேற எந்த டெக்னிக்குமே ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்துல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு லைல் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறவங்க பக்கத்துல போய் நின்னுட்டு அவங்க குரூப்பா என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கணும். அதுதான் இந்த டெக்னிக்கோட பேசிக்கான திங். அதுக்கப்புறமா நீங்களும் ஒப்பீனியன் கேட்குற மாதிரி அந்த குரூப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த டெக்னிக் நெவர் த நேக்கட் சிட்டி. நம்ம ஒருத்தங்களை முதல் தடவை மீட் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ரெண்டு கேள்விகளை கண்டிப்பாக நம்ம கேட்போம். இல்லைனா அவங்க கேட்பாங்க. லைல் சொல்கிறாரு, இந்த கேள்விகளுக்கு நம்ம ஒன் வேர்ட் ஆன்சரை கொடுத்துட்டோம்னா அதுவே நம்ம கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிடும். உதாரணத்துக்கு யாராச்சும் உங்ககிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் நீங்கள் ஒரே வார்த்தையில் சென்னை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. அதுவே சென்னையிலிருந்து வர சூப்பர் ஸ்டார் கூட அங்கதான் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி ஏதாச்சும் கேட்பாங்க. அப்படியே நம்மளோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்னிக் நெவர் த நேக்கட் ஜாப். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டெக்னிக் தான், நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் டாக்டரா இருக்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்க கேன்சருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் தராங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் உங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நெவர் த நேக்கட் இன்ட்ரடக்ஷன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பேரை மட்டும் சொல்லாமல் அவங்களோட வேலை இல்லைன்னா அவங்களோட ஹாபி டேலண்ட்ஸ் இதையும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டெக்னிக் பி எ வேர்ட் டிடெக்டிவ்.
நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்லா லிசன் பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கும் அவங்களுக்கும் காமன் லைக்ஸ் இல்லைனா டிஸ்லைக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ஒரு சில கருத்துக்கள், பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் காமனா இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் டெக்னிக், தி ஸ்விவலிங் ஸ்பாட்லைட். லைல் சொல்றாரு, பொதுவா கான்பிடென்ட்டா இருக்கவங்க அவங்கள பத்தி பேசுறத விட மத்தவங்க பேசுறத கேட்க விரும்புவாங்க அப்படின்னு. மத்தவங்க பேசுறத நல்லா லிசன் பண்ணா நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அதே சமயத்துல நம்ம கிட்ட பேசுறவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மள பத்தியே அதிக நேரம் பேசாம அவங்க மேலேயே ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா அவங்க நம்மள பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அடுத்த டெக்னிக், பாராட்டிங். பொதுவா கிளி எல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும், கரெக்டா? அதை தான் நம்மளையும் லைல் பண்ண சொல்றாரு. அதாவது, யாராச்சும் உங்ககிட்ட நேற்று நான் ஜூக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பதிலுக்கு ஜூக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க ஆமா வண்டலூர் ஜூ போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்க சொல்ற கடைசி வார்த்தைகளை நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட கேள்வியா கேட்டோம்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம்னு நினைச்சு அவங்க நம்ம கிட்ட இன்னும் கம்ஃபர்டபுளா பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்க கிட்ட என்ன கேக்குறதுனே தெரியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் சரி, ஆனா பேசி பேசி தொண்டை தண்ணி வத்திடுச்சுப்பா, நான் எப்ப எஸ்கேப் ஆகிறது அப்படின்ற கேள்விக்கு பதில அடுத்த டெக்னிக்ல பாப்போம். டெக்னிக் 21, என்கோர். ஒருவேளை நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும், ஆனா நம்ம பேசிட்டு இருக்கவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு செம சூப்பரான ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை தான் அவங்க உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அந்த கதையை கேட்க உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அவங்கள மத்தவங்க கிட்ட அந்த கதையை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு, அவங்க ஒரு வார சர்வை பண்ணி இருக்காங்கன்னா அவங்களோட அனுபவத்தை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லலாம். எல்லாரும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சைட்ல நம்மளும் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். டெக்னிக் 22, அக்சென்சுவேட் த பாசிட்டிவ். பொதுவா நம்ம ஒருத்தங்களை முதல் தடவை சந்திக்கும் போது அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ணவோ இல்ல ஒரு கன்ஃபஷன் பண்ணவோ செஞ்சா அவங்களுக்கு நம்ம மேல சீக்கிரமா நம்பிக்கை வரும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான தொழிலதிபரா இருந்தா உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க ஒரு காலத்துல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி படிப்படியா முன்னேறி வந்தீங்கன்ற கதைய ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க உறவை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். அடுத்து டெக்னிக் 23, தி லேட்டஸ்ட் நியூஸ். டோன்ட் லீவ் ஹோம் விதவுட் இட். இந்த டெக்னிக் என்னன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் யாராச்சும் நம்ம கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண வந்தாங்கன்னா நம்மனாலேயும் அதை பத்தி பேச முடியும். ஒரு இடத்துல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற விஷயத்த பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம பிளாக்ஷிப் மாதிரி நிக்கிறது யாருக்குமே பிடிக்காதுல்ல. அதனாலதான் எப்பவுமே நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல நம்ம அப் டு டேட்டா இருந்தோம்னா எனக்காச்சும் ஒரு நாள் யார் கூடையாச்சும் பேசும்போது நம்மளுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும்னு லைல் சொல்றாரு. இந்த சாப்டர் இதோட முடியுது. அடுத்து பார்ட் 3. இந்த பாட்டில் ஒருத்தங்க கிட்ட பேசும்போது நம்மளோட மதிப்பை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். டெக்னிக் 24, வாட் டு யூ டு நாட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க டெய்லி கமிஷனை நம்பி இருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி பெரும்பாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை அதிகப்படுத்திடும். பொதுவா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே மத்தவங்க கிட்ட அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல கூச்சப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது ஒரு வேலையா கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ நம்ம இந்த கேள்வியை கேட்காமலேயே இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னு எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாக்கலாம். லைல் நம்மள ஹவு டு யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் அப்படின்னு கேட்க சொல்றாங்க. அதாவது, பெரும்பாலும் உங்க நேரத்தை நீங்க எப்படி செலவிடுவீங்க அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்கும்போது அவங்க வேலை மட்டும் இல்லாம அவங்களோட ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம இந்த கேள்வியை கேட்கும்போது, வீக் டேஸ்ல பெரும்பாலும் நான் பேங்க்ல தான் இருப்பேன், ஒருவேளை ஹாலிடேனா என்னோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுக்கு அவங்க ஒரு பேங்க் ஊழியர்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம கான்வர்சேஷன் டெவலப் பண்றதுக்கும் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அவங்களும் நம்ம கிட்ட பேச ரொம்ப விரும்புவாங்க. அடுத்து டெக்னிக் 25, த நட்ஷெல் ரெசியூமே. நம்ம கிட்ட யாராச்சும் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டா எப்படி அதுக்கு பதில் சொல்லணும்னு இந்த டெக்னிக்ல பார்க்கலாம். நம்மளோட ரெசியூமேல நம்மளை பத்தின டிஸ்கிரிப்ஷன் ஃபிக்ஸடா இருக்கக்கூடாது. நம்ம எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனா மாத்திக்கணும். உதாரணத்துக்கு, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ற முயற்சியில இருக்க ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் மேனேஜர் பொசிஷனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது நாட்டில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை தான் நீங்க அந்த ரெசியூமேல ஹைலைட் பண்ணி காமிக்கணும்.
நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் டேலண்ட்ஸையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ யாராச்சும் அடுத்த தடவை உங்ககிட்ட இதே கேள்வியை கேட்டால், நான் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களோட முகத்துக்கு சூட் ஆகிற மாதிரியான ஹேர் ஸ்டைலை கொடுக்கறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம செய்கிற வேலைனால மற்றவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்றத நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சா நம்ம பேசுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் கமிப்பாங்க. அடுத்த தடவை அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா உடனடியாக நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு புது கஸ்டமரும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து டெக்னிக் 26, யுவர் பர்சனல் திசாரஸ். இப்போல்லாம் நிறைய நிறுவனங்களில் எக்ஸ்பீரியன்ஸும் படிப்பும் இருக்கவங்கள விட நல்ல வொகாபுலரி இருக்கவங்கள தான் சீக்கிரமாக ஹையர் பண்ணுறாங்கன்னும் அவங்கள தான் ரொம்ப சீக்கிரமாக ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு லைல் சொல்கிறாரு. ஏன்னா நல்ல வொகாபுலரி இருக்கவங்க பொதுவாக கிரியேட்டிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்ம வொகாபுலரியை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாயில் நுழையாத வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சிறப்பான வொகாபுலரி இருக்கவங்களும் ஆவரேஜான வொகாபுலரி இருக்கவங்களுக்கும் வெறும் 50 வேர்ட்ஸ் தான் வித்தியாசம்னு லைல் சொல்றாரு. நம்ம தினசரி பயன்படுத்துற சிம்பிளான வார்த்தைகளையே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பார்ட்டிக்கு போனோம்னா அதை ஹோஸ்ட் பண்றவங்க கிட்ட இந்த பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த 2 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யூ லுக் கார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட வொகாபுலரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த டெக்னிக், கில் த குவிக் மீ டூ. நம்ம கூட பேசிட்டு இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ண உடனேயே நம்மளும் ரொம்ப உற்சாகத்தோட எனக்கும் அது தெரியும், நானும் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை முழுமையாக நம்ம கிட்ட ஷேர் பண்ண விடணும். அவங்க சொல்றத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சிமிலாரிட்டியை வெளிப்படுத்தணும். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு லைல் சொல்றாரு. ஏன்னா அவங்க பேசுகிற விஷயத்தை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவங்க பேசுறத நம்ம பொறுமையாக கேட்கறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்து டெக்னிக் 28, கம்யூனிகேஷன். நம்மளோட சின்ன வயசில் எல்லாமே நம்மளை சுற்றி தான் நடக்குதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஏன் என்னை இப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம். ஆனால் பெருசானதுக்கு அப்புறமா தான் புரியும் நம்ம பொலைட்டாக இருக்கணும், மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம மேலே இருந்த ஃபோக்கஸை நம்ம மாற்றிடுவோம். ஆனால் நம்ம மூளை எப்பவுமே நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் கம்யூனிகேஷன்ற வேர்டில் யூக்கு பதிலாக YOU லைல் சொல்கிறாரு. எந்த ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஃபர் பண்ணி பேசணும். அப்போ தான் நம்ம பேசுகிறத மற்றவங்க கவனிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸும் பாசிட்டிவாக இருக்கும்னு லைல் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம கலீக் கிட்ட போய் இந்த வேலையை தனியாக செஞ்சு முடிச்சிருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நான் இல்லாமல் உன்னால் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலும் அவங்க நோ ப்ராப்ளம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட யாராச்சும் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா, இல்லை இந்த ட்ரெஸ்ல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா, கண்டிப்பாக ரெண்டாவது வார்த்தையை தான் எல்லாரும் விரும்புவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ரெஃபர் பண்ணி பேச நம்ம பழகிக்கணும். அடுத்து டெக்னிக் 29, த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மைல். நம்ம எல்லாரையுமே பார்த்து ஒரே மாதிரி ஸ்மைல் பண்ணோம்னா யாருமே அவங்களோட ஸ்பெஷாலிட்டி உணரமாட்டாங்கன்னு லைல் சொல்கிறாரு. யாருக்குமே 10/11 இருக்கிறது பிடிக்காது. எல்லாருமே அவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணப்படணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்மைல் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கம்ஃபர்டபுளாகவும் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 30, டோன்ட் டச் கிளிஷே வித் 10-foot pole. சக்ஸஸ்ஃபுல்லான நபர்கள் கிட்ட நம்ம பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை தவிர்க்கணும். நம்ம நண்பர்கள் கூட பேசுகிற மாதிரியே மொக்க ஜோக்ஸ்லாம் அவங்க கிட்ட சொன்னால் நம்மளோட மதிப்பை நம்மளே இழந்துருவோம்னு லைல் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளையே நம்ம ரொம்ப இம்மெச்சூர்டாக காட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த டெக்னிக், யூஸ் ஜாஸ்மித்ஸ் ஜைவ். கத்தியை விட பேனா வலிமையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேனாவை விட நம்ம நாக்கு வலிமையானதுன்னு லைல் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பேச்சு திறமையால் மக்களை சிரிக்க வைக்கவும் முடியும், கோவப்படுத்தவும் முடியும், அழுக வைக்க கூட முடியும். அவ்வளோ எனர்ஜி நம்ம நாக்கில் இருக்குது, நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு இருக்குது. ஸோ நம்மளை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸோட புத்தகங்களை வாசிக்க சொல்கிறாரு லைல். அதில் இருந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு தெரிய வரும். ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுப்போம். பொதுவாக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருக்குமே நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு லைல் சொல்கிறாரு. ஏன்னா பொதுவாக நம்மளை சிரிக்க வைக்கிறவங்கள நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நம்ம விரும்புவோம். அதே மாதிரி நம்ம ஒரு சில வித்தியாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்தும் போதும் மற்றவங்களோட கவனம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பொதுவாக ஹாப்பி அஸ் அ லார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக ஹாப்பி அஸ் அ லாட்டரி வின்னர் அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறவங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், அதனால நம்ம பேச்சை இன்னும் நல்லா கவனிச்சும் கேட்பாங்க. ஆனால் நம்ம எங்கே இந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தவறான இடத்துல போய் நம்ம ஜோக் பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த டெக்னிக், கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். நம்ம ஒரு லிஃப்டில் இருக்கோம், அதில் இருக்கவங்க எல்லாரும் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க. நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு பேச தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த பாஷையில் என்ன தான் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லைனா ஏதோ ஒரு மொழின்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு மொழி இருக்குதுன்னு லைல் சொல்கிறாரு. ஸோ நம்ம அவங்க கிட்ட பேசும்போது நம்ம அவங்க மாதிரி இல்லை, நார்மலான ஒரு ஆள் தான்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லான மக்கள் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த வெக்கப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி சொன்னா நல்லா இருக்காது, பொலைட்டா பேசணும்னு சொல்லி பாத்ரூம் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட்டான வார்த்தையை போட்டு பேசுறது தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நம்மள இனிமே ரிச் பர்சனை ரிச் பர்சன்னு சொல்லுவோம், அந்த வார்த்தையை பாலிஷ் பண்ணி வெல்தி பர்சன்னு சொல்ல வேண்டாம். அடுத்த டெக்னிக், ட்ராஷ் த டீசிங். இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறோம்ன்ற பேரில் ஒருத்தங்க மேலே தப்பான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது இல்லைன்னா அவங்கள கேலி செய்கிறது எல்லாமே நம்மளோட பேரையும் ஸ்பாயில் பண்ணிடும், அவங்களோட ஹாப்பி மூடையும் ஸ்பாயில் பண்ணிடும். மற்றவங்களை கிண்டல் பண்ணி அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி பண்ணோம்னா அதுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய விலையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து டெக்னிக் 34, இட்ஸ் த ரிசீவர்ஸ் பால். நம்ம எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் யார்கிட்டயாச்சும் ஒரு பேட் நியூஸை சொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஸோ நம்ம அதை எப்படி சொல்லணுன்றதுல நிறைய கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் அவங்களோட பேஷண்ட் கிட்ட அவங்க ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னு ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பேட் நியூஸை சொல்றதா இருந்தாலும் மற்றவங்களோட சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும். அடுத்த டெக்னிக், த புரோக்கன் ரெக்கார்ட். ஒருவேளை நம்மளுக்கு ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லாத கேள்வியை யாராச்சும் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சரையே மறுபடியும் அதே டோன்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரே பதில ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்கறத நிறுத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம கிட்ட தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டாங்க, நம்மளும் ரூடா ரெஸ்பாண்ட் பண்ற நிலைமை வராது. அடுத்து, பிக் ஷாட்ஸ் டோன்ட் ஸ்லாபர். ஒருவேளை நம்ம டின்னர் சாப்பிட போற ஹோட்டல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இல்லைன்னா அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட மெதுவா போயிட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க நிறைய நல்ல படங்கள் எங்களுக்காக நடிச்சிருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம்னா அவங்களுக்கு புரியும். நம்ம கூட பேசுறதுக்கும் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதே சமயத்துல அவங்க கூட யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா அவங்க கூடயும் அப்பப்போ நம்ம ஏதாச்சும் பேசணும், இல்லைன்னா அவங்க ஒதுக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 37, நெவர் த நேக்கட் தேங்க்யூ. சின்ன வயசுல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு யாராச்சும் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஜஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம்னு லைல் சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லலாம். உங்களை வீட்டில் ட்ராப் பண்ண டிரைவரை நான் கிட்ட என்னை இங்கே சேஃபாக ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்படி சொல்லும்போது மனப்பூர்வமாக நன்றி சொல்றோம்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதோட பார்ட் 3 முடியுது. அடுத்து பார்ட் 4. இவ்வளோ நேரமா ஒருத்தங்க கிட்ட பேசும்போது என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்த்தோம். இனி எப்படி புத்திசாலித்தனமாக பேசுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு தடவையாவது ஒரு கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்சுட்டு இருந்திருப்போம். ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் காமனாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கும் அந்த பர்சனுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. ஸோ நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கூட நம்ம பதட்டப்படாம கூட்டத்தில் ஒருத்தனா எப்படி மாறுறதுன்னு லைல் சொல்லித்தராங்க. நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட்டான கேள்வியை கேட்கணும், அவ்வளோதான். நம்ம கேட்குற கேள்வி ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். அவங்க நம்ம கிட்ட பேசுறது வர்த்னு நினைக்கணும். அதுக்குண்டான டெக்னிக்ஸை இப்போ பார்க்கலாம். டெக்னிக் 38, ஸ்கிராம்பிள் தெரப்பி. ஸ்கிராம்பிள் தெரப்பியோட ஐடியா என்னன்னா, நம்ம எப்பவுமே பண்ணுற ஹாபீஸை விட்டுட்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செய்யறது. உதாரணத்துக்கு எல்லா வீக்கெண்ட்ஸும் நம்ம ஃபுட்பால் விளையாட போனோம்னா மாசத்துல ஒரு வீக்கெண்ட் மட்டும் நம்ம ட்ரெக்கிங் போகணும். நம்ம அந்த விஷயத்த ஒரு நாள் பண்ணா கூட அதோட பேசிக்ஸை நம்மளால கத்துக்க முடியும். ஸோ அடுத்த தடவை நீங்க ஒரு ட்ரெக்கரை மீட் பண்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு ஈஸியா ஐடியா கிடைக்கும். நம்ம புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளோட நாலேஜும் க்ரோ ஆகிட்டே போகும். அடுத்து டெக்னிக் 39, லேர்ன் அ லிட்டில் ஜாப்லெடி கூக். ஜாப்லெடி கூக்னா மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் பேசுகிற லாங்குவேஜ். உதாரணத்துக்கு ஒரு ஆடிட்டர் இன்னொரு ஆடிட்டர் கிட்ட ஐடி ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டி ஆடிட்னு பேசுவாங்க. அந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதுதான் அவங்களோட லாங்குவேஜ்.
ஆனால் நம்மளும் அதோட ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை கற்று வச்சுக்கிட்டோம்னா அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்த தடவை நம்ம வேற ப்ரொஃபஷனில் இருந்து ஒருத்தங்களை பார்க்கும்போது சில இன்சைடர் குவஸ்டின்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம். அவங்களுக்கும் இன்னொரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இதனால் உங்ககிட்ட பேசுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து டெக்னிக் 40, பேரிங் தேர் ஹார்ட் பட்டன். ஒரு கான்வர்சேஷனை இன்னும் சிறப்பாக ஆக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம கேட்கணும். அவங்க துறையில் வேலை செய்கிறவங்களை தவிர வேறு யாரும் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ நம்ம பேசணும்னா அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப மரியாதை வரும் அண்ட் நம்மளுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் 41, ரீட் தேர் ரேக்ஸ். நம்ம எல்லாருமே தினமும் காலையில் நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷனை தான் முதல்ல வாசிப்போம், கரெக்டா? இனிமே அப்படி பண்ணாதீங்க. நீங்க இதுவரைக்கும் பெருசா கவனம் செலுத்தாத ஒரு செக்ஷனை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அந்த துறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு மேகசின் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மேகசினை வாங்கி வாசிச்சா நம்ம நிறைய புது விஷயங்கள் கத்துக்கலாம். சோ எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கும் நம்மளுக்கு பயமே இருக்காது. அடுத்து டெக்னிக் 42, கிளியர் கஸ்டம்ஸ். இந்த டெக்னிக் நம்ம வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது இல்லைன்னா வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட பேசும்போது யூஸ் பண்ணலாம். நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி தொழில் இல்லைன்னா வேலை சார்ந்த விஷயமா போறோம்னா அந்த நாட்டோட கலாச்சாரம் பாரம்பரியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். உதாரணத்துக்கு ஜப்பான்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸை ஹக் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும்னா ரெண்டு கையும் யூஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம நாட்டில் அக்செப்டபிளாக இருக்க ஒரு சில விஷயங்கள் இன்னொரு நாட்டில் ரொம்ப பெரிய தவறாக இருக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து டெக்னிக் 43, பிளஃபிங் ஃபார் பார்கெயின்ஸ். நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு டீலை பேசி முடிக்கணும்னு நினச்சோன்னா ஒரு சில டெக்னிக்கல் வார்த்தைகளை நம்ம கற்று வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட இருந்து வீடு வாங்குறோம்னா நமக்கு அந்த டீல் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட மதர் டாக்குமெண்ட், இசி சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் டீடைல்ஸை கேட்டோம்னா நம்மளுக்கு இதை பத்தி நாலேஜ் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். அதனால நம்மள ஏமாத்த முடியாதுன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதோட பார்ட் 4 முடியுது. பார்ட் 5, பொதுவா நம்ம எல்லாரும் நம்மள மாதிரியே சிந்திக்கிறவங்க கிட்டதான் க்ளோஸா பழகுவோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல ஒரே மாதிரியான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஷார்ட்டா சொன்னோம்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் சூப்பரான ஒரு வேவ்லென்த் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்க கிட்டதான் முதல்ல சொல்லுவோம். அவங்களதான் பார்ட்னரா சேர்த்துக்கணும்னு நினைப்போம். சோ இந்த செக்ஷன்ல எல்லாருக்கூடையும் நல்ல வேவ்லென்த் உருவாக்குறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ லைல் நமக்கு சொல்றாங்க. டெக்னிக் 44, பி எ காபி கிளாஸ். நம்ம ஒருத்தங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களோட ஒரு சில செய்கைகளை காப்பி பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு போறீங்கன்னா நீங்க மீட் பண்றவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, எப்படி பேசுறாங்கன்றதெல்லாம் கவனிச்சு நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். அவங்க கால் மேல கால் போட்டு உட்காரலன்னா நம்மளும் அதை தவிர்த்துறணும். அவங்க அங்கிருக்க டீ இல்லைன்னா காஃபியை குடிக்காம நீங்க பேசுறதுல மட்டும் கவனம் செலுத்துறாங்கன்னா நீங்களும் அதையே தான் பண்ணணும். அப்போதான் அவங்க உங்க கூட பேச கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பொருளை விளக்கும் போது நம்ம வாடிக்கையாளர்களோட ஆட்டிடியூட நம்ம காப்பி பண்ணணும்னு லைல் சொல்றாங்க. அப்போதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்குன்னு நினைச்சு அவங்க நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. அடுத்து டெக்னிக் 45, எக்கோயிங். இந்த டெக்னிக் நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு லைல் சொல்றாங்க. எப்படி நம்ம மலை உச்சியில நின்று ஹலோன்னு கத்துனா நம்மளோட எக்கோ நமக்கே கேட்குமோ அதே மாதிரி மற்றவங்க சொன்ன அதே வார்த்தையை நம்ம திருப்பி அவங்க கிட்டேயே சொல்லணும். அதுதான் எக்கோயிங். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக் லவர் கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க அவங்களோட நாய அவன் இல்லைன்னா அவள் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்களோட நாயை பத்தி பேசும்போது அந்த நாய அது இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நீங்க அவங்க டைப் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணதான் நினைப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட பேச அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஹேண்டிகேப்ட்னு சொல்றதுக்கு பதிலா டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும். மற்றவங்களோட சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் இந்த டெக்னிக்கோட முக்கியமான அம்சம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மற்றவங்க பேசுறத நல்லா கவனிச்சு கேட்டாலே போதும், இந்த ஐடியாவை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த டெக்னிக் பொட்டன்ட் இமேஜிங். இந்த டெக்னிக்ல மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தணும். உதாரணத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு ரோஸ் கார்டன் இருக்குன்னா பட்டன் ரோஸ் பத்தி அவங்க கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்கலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நீங்க பேசும்போது இல்லைனா அது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ உங்க கூட பேசுறதுக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவோ ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 47, எம்ப்ளாய் எம்பதைசர்ஸ். நம்மளாம் நிறைய பேருக்கு ஒருத்தங்க பேசும்போது
இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ற ஹேபிட் இருக்கும். நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம ஜஸ்ட் சொல்லும் போது அவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுதா இல்லையானே அவங்களுக்கு தெரியாது. சோ அதுக்கு பதிலா அவங்க ஏதாச்சும் சொல்லும் போது நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஒரு சென்டென்ஸா, அதாவது ரொம்ப நல்ல விஷயத்த செஞ்சிருக்கீங்களே, உங்க நிலைமை எனக்கு புரியுது, இந்த மாதிரி சொன்னோம்னா நீங்க அவங்களுக்காக எம்பத்தி காட்டுறீங்கன்னும் அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அடுத்த டெக்னிக், அனாட்டாமிக்கலி கரெக்ட் எம்பத்தைசர்ஸ். நம்ம எல்லாருமே ஐம்புலன்களை வச்சுதான் இந்த உலகத்தை டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த அஞ்சு சென்சஸ்ல எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நீங்க பேசுற நபர் எந்த சென்ஸ்ல ஸ்ட்ராங்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மலை உச்சியில நிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு நபர் இந்த வியூ என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க இந்த தென்றல் ஒரு இசை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க இந்த மண் வாசனை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க சொல்றதை வச்சு அவங்க எந்த டைப்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே ரெஃபர் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு திஸ் பிளான் ரிங்ஸ் அ பெல் அப்படின்னு சொன்னா நீங்களும் பதிலுக்கு யா இட் சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பண்ணும்போது நீங்களும் அவங்களோட டைப்பு நினைச்சு அவங்க உங்ககிட்ட இன்னும் ஃப்ரீயா பேசுவாங்க. அடுத்த டெக்னிக், த ப்ரீமெச்சூர் வி. பொதுவா எல்லாருக்குமே நீ நான் சொல்லி பேசுறத விட நம்மன்னு சொல்லி பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னையும் அவங்கள ஒருத்தரா பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அதுதான் இந்த டெக்னிக். நம்ம யாராச்சும் முதல் தடவை மீட் பண்ணா கூட நம்மன்ற வார்த்தைய பயன்படுத்தி பேசினா அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட பேசுறது அவங்களோட பழைய ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி அவங்க உணர்வாங்க. அடுத்த டெக்னிக், இன்ஸ்டன்ட் ஹிஸ்டரி. இந்த டெக்னிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லைல் ஒரு கதையை சொல்றாங்க. லைல் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் டாரில் முதல் தடவை ஒரு பார்ட்டியில மீட் பண்ணும்போது டாரில் ஒரு வாத்து பண்ணையில தான் வளர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. லைல், நான் டக் ஃபார்ம் பார்த்ததே இல்ல, அது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாரில் வாத்து மாதிரியே ஆக்ஷன்ஸ் பண்றாரு. ஒரு வாத்து என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் அப்படியே இமிடேட் பண்றாரு. லைல் அதை பார்த்ததும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டி ஃபுல்லா டக் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஹெல்லோ சொல்லிக்க மாட்டாங்க, குவாக்குன்னு தான் சொல்லிப்பாங்களாம். அந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே பழைய நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதான் லைல் நம்மளையும் பண்ண சொல்றாங்க. ஒருத்தங்களை முதல் தடவை மீட் பண்ணும் போது நம்ம ஒரு ஜோக் சொல்லி அவங்களை சிரிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நம்ம அவங்களை மீட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த ஜோக் தான் ஞாபகத்துக்கு வரும். சோ ரெண்டு பேருமே இன்ஸ்டன்டா ஹாப்பி ஆயிடுவோம். இதோட பார்ட் 5 முடியுது. அடுத்து பார்ட் 6. இந்த பார்ட்ல பாராட்டுகளோட வலிமை என்னன்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஒரு முட்டாய் வேணும்னா இல்ல ஒரு பொம்மை வேணும்னா நம்ம பேரண்ட்ஸை ஐஸ் வச்சிருப்போம். நீங்க தான் உலகத்திலே பெஸ்ட் டேடி, எனக்கு அந்த பொம்மை வாங்கி தரீங்களா பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். பெரும்பாலும் நம்ம அப்பாவும் இந்த பொம்மைய ஒரு புன்னகையோட வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா இப்ப கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையாகணும்னா இதே டெக்னிக்க நம்ம காலேஜ்லயும் நம்ம நண்பர்கள்கிட்டயும் பயன்படுத்துவோம். நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும்ன்றதுக்காக ஒருத்தங்களை பாராட்டும் போது நம்மளோட நண்பகத்தன்மை இழந்துருவோம்னு லைல் சொல்றாங்க. சுயநலமா பண்றதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட் கிடையாது. நம்ம எப்பவுமே செல்ஃப்லெஸ்ஸா தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பாராட்டுறத விட தெரியாத ஒரு நபரை பாராட்டும் போது நம்ம ரொம்ப ஜெனியூனா இருக்கோம்னு அவங்க நினைப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் நேரடியா பார்க்காத ஒரு நபரை காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முகத்தை ஒரு தடவை கூட நம்ம பார்க்காமே பாராட்டும் போது நம்மளோட காம்ப்ளிமெண்ட் ரொம்ப உண்மையானதுன்னு அவங்க நம்புவாங்க. அடுத்த டெக்னிக், கிரேப் வைன் க்ளோரி. நம்ம ஒருத்தங்க முகத்தை பார்த்து பாராட்டும் போது தானே, ஒருவேளை நம்ம செல்பிஷான காரணத்துக்கு தான் பாராட்டுறோமோ அப்படின்னு சந்தேகம் வரும். அதனால லைல் நம்மள கிரேப் வைன் மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஸ்னேகாவை நேரடியா பாராட்டுறதுக்கு பதிலா ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட் பிரியா கிட்ட போய் ஸ்னேகா எனக்கு ரொம்ப நல்லா பேசினான், ரொம்ப மோட்டிவேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சோ பிரியா போய் ஸ்னேகா கிட்ட நீங்க அவங்கள பாராட்டினதா சொல்லுவாங்க. இங்க பிரியா தான் தூது புறாவா நம்மளோட பாராட்டை ஸ்னேகா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ பிரியா மூலமா ஸ்னேகா அதை கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க மனசார பாராட்டினதா அவங்க நம்புவாங்க. அடுத்த டெக்னிக், கரியர் பீஜன் கூடோஸ். இந்த டெக்னிக்ல நம்மளே அந்த தூது புறாவா மாறணும். ஒருத்தங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள பத்தி ஏதாச்சும் நல்ல விஷயம் சொன்னா நம்ம அதை அவங்க கிட்ட போய் சொல்லணும். பெரும்பாலும் நம்ம இத காசிப் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம இந்த மெத்தட நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு யூஸ் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா மேகசீன்ல நம்ம ஃப்ரெண்டோட இன்டர்வியூ இல்லைன்னா அவங்க பிசினஸோட விளம்பரம் ஏதாச்சும் பார்த்தோம்னா ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி உன்னோட இன்டர்வியூவை இன்னைக்கு நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி பண்ணும்போது அவங்களையும் அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்த டெக்னிக் இம்ப்ளைட் மெக்னிஃபிசன்ஸ். காம்ப்ளிமெண்ட்ன்ற பேரில் இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லைல் ஒரு தடவை லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் லைலை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். லைலுக்கு அதை கேட்டதும் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சின்ன வயசுல நீங்க மாடலா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். லைலோட சந்தோஷம் எல்லாமே ஒரு செகண்ட்ல சுக்கு நூறா உடஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப லைலுக்கு வயசாயிருச்சுன்னு அவர் மறைமுகமா சொல்றாரு. சோ இந்த மாதிரி நம்ம வார்த்தை தவறி எதுவும் பேசி மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு லைல் சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ற வரைக்கும் தான் அது காம்ப்ளிமெண்ட். அவங்கள வருத்தப்பட வைக்கிற எந்த ஒரு விஷயமும் காம்ப்ளிமெண்ட் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த டெக்னிக் 54 ஆக்சிடென்டல் அடியுலேஷன். நம்ம ஒருத்தங்க கிட்ட நார்மலா பேசும் போதே ஒரு காம்ப்ளிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண சொல்றாங்க லைல். உதாரணத்துக்கு நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட உங்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் நல்லா தெரியும், சோ நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை ப்ராப்பரா வாசிச்சிருப்பீங்க, ஆனா எனக்கு படிச்சும் ஒன்னும் புரியல அதனால அப்படியே சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்கள பத்தி பெருமையா நினைக்கிறோம்னும் அவங்கள ரொம்ப நம்புறோம்னும் அவங்களுக்கு புரியும். அடுத்து கில்லர் காம்ப்ளிமெண்ட். நம்ம பொதுவா ஒருத்தங்க கிட்ட உங்க ஸ்பீச் நல்லா இருந்துச்சு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்றது அவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அவங்களோட பர்சனல் ட்ரைட் எதையாவது கவனிச்சு அதை நம்ம பாராட்டினோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க சிரிக்கும் போது உங்க கன்னத்துல விழுகிற குழி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னா அவங்க சிரிக்கும் போதெல்லாம் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இன்னும் நிறைய சிரிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த காம்ப்ளிமெண்ட்டை சொல்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ரூல் 1, இதை பிரைவேட்டா தான் சொல்லணும். ஒரு குரூப்ல போயிட்டு நீங்க உங்க உடம்பு ரொம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா பக்கத்துல இருக்க பொண்ணு அவங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. ரூல் 2, நம்மளோட பாராட்டு உண்மையா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு நல்லா பாட வராம இருக்கலாம், ஆனாலும் அவங்க முயற்சி பண்ணி கூச்சத்தை விட்டு பாடினாங்கன்னா உங்களுக்கு பாடவே தெரியாதுன்னு சொன்னீங்க ஆனா ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. ரூல் 3, நம்ம இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை எப்பவாச்சு தான் கொடுக்கணும். நம்ம எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி பாராட்டுக்களை கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம பொய் சொல்றோம்னு தான் அவங்க நினைப்பாங்க. அடுத்த டெக்னிக் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ். இந்த டெக்னிக்கை பெரும்பாலும் நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம குழந்தைகள் யாராச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணா நம்ம அவங்கள பாராட்ட மறந்துடுவோம். நம்ம குழந்தைகள் அவங்க ரூமை கிளீன் பண்ணினாங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப சூப்பரா கிளீன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லிட்டில் திங்ஸ் மீன் அ லாட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை செஞ்சாதான் அந்த சென்டென்ஸ்க்கு உண்டான வேல்யூவை நம்ம உணர முடியும். ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்க நம்மளுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, ஆனா நீங்க பாராட்டுறவங்களுக்கு அது அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்த டெக்னிக் த நீ ஜர்க் வாவ். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்ச உடனேயே அவங்கள பாராட்ட கத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனேயே நம்ம அவங்கள பாராட்டணும். அப்போதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு போய் பாராட்டினோம்னா அவங்களுக்கு நம்மளோட காம்ப்ளிமெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாவே தெரியாது. அடுத்து டெக்னிக் 58 பூமராங்கிங். இதுவரைக்கும் எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கறதுன்னு பார்த்தோம், இப்போ எப்படி ஒரு பாராட்டை ரிசீவ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்மள நிறைய பேரு யாராச்சும் நம்மள பாராட்டினா அந்த பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ஆனா அது அந்த நபருக்கு வருத்தளிக்கக்கூடிய விஷயமா ஆகிரும். சோ இப்ப பூமராங் மாதிரி நம்மள யாராச்சும் பாராட்டினா அந்த பாசிட்டிவிட்டிய நம்மளும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். உங்ககிட்ட யாராச்சும் உங்க ஷூஸ் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்னா நீங்க பதிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரீசெண்டா தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும். சோ காம்ப்ளிமெண்ட் கேட்கற உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், நீங்க கொடுக்கற பாசிட்டிவிட்டியால அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். அடுத்து டெக்னிக் 59 த டூம் ஸ்டோன் கேம். இந்த டெக்னிக்கை எந்த நம்பர் கூட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆக விரும்புறோமோ அவங்க கிட்ட பயன்படுத்தணும்னு லைல் சொல்றாங்க. அந்த நபர்கிட்ட அவங்களோட கல்லறையில அவங்கள பத்தி என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கணும். உதாரணத்துக்கு என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நான் சிரிக்க வச்சேன் அப்படின்னு எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த டாபிக்கை பத்தி பேசவே கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்களை சுத்தி இருக்கவங்கள நீங்க எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபருக்கு அளவில்லா சந்தோஷம் வரும். ஏன்னா அவங்க எப்படி இருக்க விரும்புறாங்களோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு இல்லைனா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ட் 6 லைல் முடிக்கிறாங்க. அடுத்து பார்ட் 7
நீங்க போன்ல பேசினதுக்கும் இப்ப நேர்ல பேசினதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கே அப்படின்னு ஒரு சிலர் நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். போன்ல பேசும்போது நம்ம ரொம்ப அரகண்ட்னு நினைக்கிறவங்க நம்மள நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம போன்லயும் நேர்லயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம போன் பர்சனாலிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அது எப்படின்னு அடுத்த டெக்னிக்ஸ்ல பார்க்கலாம். டெக்னிக் 60, டாக்கிங் ஜெஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்கும் ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கும். அதுல பேசுற ஆர்ஜேஸோட முகம் நமக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க பேசுறது நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க பேசுறது அவ்வளோ அட்ராக்டிவா ஜாலியா இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளையும் லைவ் பேச சொல்றாங்க. ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசும்போது நம்ம அவங்க பேசுறத கவனிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்னா அவங்க சொல்ற விஷயங்களுக்கு நம்ம ஓகே இல்லைனா சரி இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம நேர்ல பேசும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணா கூட அவங்களுக்கு நம்மளோட ரியாக்ஷன் புரிஞ்சிடும். ஆனா போன்ல நம்ம ஸ்மைல் பண்ணா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்மளோட செய்கைகளை வார்த்தைகளா மாத்தணும். அவங்க டோனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வார்த்தைகளோட எக்ஸ்பிரஷனையும் மாத்தி அவங்க பேசுறத நம்ம நல்லா கவனிக்கிறோம்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்து டெக்னிக் 61, நேம் ஷவர். நம்ம ஒருத்தங்க கிட்ட போன்ல எப்படி க்ளோஸா பேசுறது? நேர்ல பேசினா நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம், ஆனா போன்ல நம்ம க்ளோஸா பேசுறதுக்கு அவங்க பேரை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒருத்தங்களை நேர்ல பார்த்து பேசும்போது அவங்க பேரை அடிக்கடி பயன்படுத்தினா நம்ம அவங்கள கையால நினைக்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனா போன்ல அதோட எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கோம், திடீர்னு யாரும் நம்ம பேரை சொன்னா நம்ம டக்குன்னு யாருன்னு பார்ப்போம்ல, அதே எஃபெக்ட் தான் இங்கேயும் இருக்கும். அவங்க பேரை அடிக்கடி சொன்னா அவங்க கவனம் நம்ம பேச்சில் தான் இருக்கும். அடுத்து டெக்னிக் 62, ஓ வாவ் இட்ஸ் யூ. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தங்க கூட ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்போம். நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை அட்டன் பண்ணுவோம். அதுவே இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த காலை சைலண்டில் போட்டுட்டு போயிடுவோம். ஒருத்தங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபோன் அட்டன் பண்ண உடனேயே சிரிச்சிடக்கூடாதுன்னு லைல் சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற ஹலோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அவங்க யாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம முகம் ஃபுல்லாக சிரிப்போட வாவ் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே டெக்னிக்கை தான் நம்ம அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க கிட்டேயும் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பில் செட்டில் பண்ணுறதுக்குள்ளே டியூ டேட் முடிஞ்சிருச்சு, பேங்க்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் சீக்கிரமாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் நம்மளோட அந்த டோன்லேயே அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க நமக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்து டெக்னிக் 63, த ஸ்னீக்கி ஸ்க்ரீன். ஒரு வேளை நமக்கு ஒருத்தங்க கிட்ட பேச பிடிக்கலன்னா நம்ம அதை பாசிட்டிவாக அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு குமார் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, ஆனால் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிற மோட்ல இப்போ இல்லை. ஸோ உங்கள் அசிஸ்டண்ட் அவர்கிட்ட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாரி அவங்க லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க, அவங்க வந்ததும் நீங்கள் கூப்பிட்டதா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரும்பாலும் அதை நம்பிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம அசிஸ்டண்ட் அவங்க கிட்ட இப்போ பேச முடியாது, அவங்க லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குமார்க்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை நீங்கள் வேணும்னே தான் இப்படி பண்ணுறீங்களோன்னு அவங்க நினைப்பாங்க. அடுத்து டெக்னிக் 64, சல்யூட் த ஸ்பௌஸ். நம்ம எப்போல்லாம் ஒருத்தங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோமோ அவங்களோட பார்ட்னரை க்ரீட் பண்ண கற்றுக்கணும், அவங்கள பற்றி விசாரிக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஆஃபீஸ்க்கு அடிக்கடி கூப்பிட வேண்டிய காரணம் இருந்துச்சுன்னா அவங்களோட செக்ரட்டரி கிட்ட நல்லா பேச கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய மனுஷனோட ஃபோனை ஒருத்தங்க அட்டன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவர் எடுக்கிற முடிவுகள்லையும் இவங்களுக்கும் பங்கு இருக்கும். ஸோ நம்ம அவங்க பார்ட்னரையோ இல்லை செக்ரட்டரியவோ கோவப்படுத்திட்டோம்னா நம்ம என்ன விஷயம் நடக்கணும்னு நினச்சி ஃபோன் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்காது. அடுத்த டெக்னிக், வாட் கலர் இஸ் யுவர் டைம். சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னா நம்ம அப்பா இல்லைனா அம்மா நல்ல மூடில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் பர்மிஷன் கேட்போம். ஏன்னா ஒரு வேளை அவங்க வேற ஏதாச்சும் விஷயத்துக்காக டென்ஷனாக இருந்தாங்கன்னா அதை நம்ம மேலே காமிச்சு நமக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதையே தான் நம்ம எல்லார்கிட்டையும் ஃபாலோ பண்ணணும்னு லைல் சொல்கிறாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றத பொறுமையாக கேட்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். குறிப்பாக சேல்ஸ்மேனுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கஸ்டமர் பிஸியாக இருக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் அதை விற்க முடியாது. ஏன்னா அவங்களோட கவனம் நம்ம பேசுறதுல இருக்காது. அதனால தான் லைல் வாட் கலர் இஸ் யுவர் டைம் அப்படின்னு நம்மளை கேட்க சொல்கிறாங்க. அவங்களோட கலர் ரெட்டுனா அவங்க ரொம்ப அவசரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே எல்லோனா பிஸியாக இருக்காங்க, இருந்தாலும் 2 நிமிஷம் நம்ம பேசுறது கேட்கறக்கு அவங்களுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, நம்ம தாராளமாக பேசலாம்னு அர்த்தம். ஸோ டிராஃபிக் சிக்னல் மாதிரி நம்ம ஃபோனில் பேசும்போதும் சிக்னலை கவனிச்சுட்டு தான் பேசணும். அடுத்த டெக்னிக், கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அவுட் கோயிங் மெசேஜ். பொதுவாக நிறைய நாடுகளில் நம்ம ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னா நம்ம வாய்ஸ் மெயிலுக்கு கனெக்ட் ஆகும். அதில் நம்ம எதுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லலாம். அவங்க அந்த வாய்ஸ் மெயிலை செக் பண்ணிவிட்டு நமக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ் மெயிலில் நம்ம வைக்கிற மெசேஜ் நம்மளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும். ஸோ அந்த மெசேஜை நம்ம ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அதை மாற்றணும்னு லைல் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அப்டுடேட்டாக இருக்கோம்னு கால் பண்ணுறவங்க நினைப்பாங்க. அடுத்த டெக்னிக், யுவர் 10 செகண்ட் ஆடிஷன். போன டெக்னிக்ல எப்படி வாய்ஸ் மெசேஜை செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்.
இந்த டெக்னிக்ல இன்னொருத்தவங்க வாய்ஸ் மெயிலுக்கு நம்மளோட மெசேஜை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். நம்மளோட மெசேஜ் அவங்க கேட்டதும் அவங்க நமக்கு கால் பண்ணணும். அதுக்கு நம்ம மெசேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். உதாரணத்துக்கு, ஹலோ, நான் உமா பேசுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் கூப்பிட்டேன், இட்ஸ் அ பிக் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% அவங்க உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 68, த ஹோ ஹம் கேப்பார். நம்ம மீட் பண்ண போறவங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். உதாரணத்துக்கு, குமாரை மீட் பண்ணணும்னா ரிசப்ஷன்ல போயிட்டு, நான் குமார் சாரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, ஹலோ, ஐ எம் உமா, குமார் உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு அவங்களை ஏற்கனவே தெரியும்னு ரிசப்ஷன்ல இருக்கவங்க நினைப்பாங்க. ஸோ நீங்க குமாரை மீட் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கும். அடுத்த டெக்னிக், ஐ ஹியர் யுவர் அதர் லைன். நம்ம ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி அவங்க குழந்தை அழுதுட்டு இருந்தாலோ, இல்ல நாய் குறைச்சிட்டு இருந்தாலோ, இல்ல அவங்களுக்கு இன்னொரு கால் வந்தாலோ அவங்க கிட்ட, நீங்க அதை அட்டன் பண்ணணும்னா பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க அவங்க மேல அக்கறை காமிக்கிறீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு நாட்டுல இருக்க ஒருத்தங்க கிட்ட பேசுறீங்கன்னா அந்த நாட்டோட பண்டிகைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து டெக்னிக் 70, இன்ஸ்டன்ட் ரீப்ளே. நம்ம ஒருத்தங்க கிட்ட போன்ல பேசும்போது, எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப முக்கியமான கிளையன்ட்ஸ் இல்லைனா யாராச்சும் பெரிய ஆள் கிட்ட பேசும்போது நமக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் புரியலன்னா மறுபடியும் சாரி எனக்கு சரியா கேட்கல, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கவே கூடாது. அது அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும். அதுக்கு பதிலா நம்ம போன்ல அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால அதை எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணி கேட்க முடியும். ஸோ நம்ம கிளையண்ட் நம்ம கிட்ட இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கான்பிடண்டா, இல்ல சார் வேண்டாம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களும் நம்ம கிறிஸ்பா இருக்கோம்னு நினைப்பாங்க. இதோட பார்ட் 7 முடியுது. அடுத்து பார்ட் 8. நம்மள யாராச்சும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இந்த பார்ட்டி நல்லா இருக்குமா, சாப்பாடு நல்லா இருக்குமா, எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வருவாங்களா, இந்த மாதிரி யோசனைகள் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஆனா அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் வேற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி 6 கேள்விகள் இருக்கிற ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற கேள்விகள் என்னன்னா, ஹூ, வென், வாட், வை, வேர் அண்ட் ஹவ். அதாவது யாரு, எப்போ, என்ன, எதுக்கு, எங்க அண்ட் கடைசியா எப்படி. இந்த கேள்விகளோட அர்த்தம் என்னன்றத இப்ப பார்க்கலாம். பார்ட்டிக்கு யாரெல்லாம் வருவா அப்படிங்கறது தான் அவங்க முதல்ல யோசிப்பாங்க. பிசினஸ்க்காக யாராச்சும் மீட் பண்ண முடியுமா, இல்லைன்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக யாராச்சும் சந்திக்க முடியுமா, அப்படி சந்திச்சா நம்ம என்ன பேசணும் அப்படின்னு அவங்க தெளிவா ஒரு பிளான் போடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்ட்டிக்கு எப்ப போகணும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பார்ட்டியில நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்னா அவங்க சீக்கிரமாவே போயிட்டு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பிசினஸ் மேட்டர்ஸை பேசி முடிச்சிருவாங்க. அடுத்ததா பார்ட்டிக்கு என்ன எடுத்துட்டு போகணும். நம்மள மாதிரி ஒரு பார்ட்டிக்கு பெர்ஃபியூம், மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க. என்ன மாதிரி பார்ட்டின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த பார்ட்டியில நிறைய தொழிலதிபர்கள் வராங்கன்னா அவங்களோட பிசினஸ் கார்ட்ஸை எடுத்துட்டு போவாங்க. அடுத்த க்வெஸ்சன், இந்த பார்ட்டி எதுக்காக நடத்துறாங்க? பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பார்ட்டியோட உண்மையான அஜெண்டா என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தோட மேனேஜர் அவரோட பொண்ணு கிராஜுவேட் ஆயிட்டான்னு பார்ட்டி கொடுக்குறாரு. ஆனா அது வெறும் செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது. பார்ட்டிக்கு வர பெரிய தொழிலதிபர்கள் யாராச்சும் அவங்க பொண்ணுக்கு வேலை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் அவர் அந்த பார்ட்டி கொடுக்குறாரு. ஸோ புத்திசாலியான அரசியல்வாதி பார்ட்டியில அந்த பொண்ணு ஒரு சில பிசினஸ் மேன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணதா எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட எல்லா பார்ட்டிக்கும் இந்த அரசியல்வாதியை கண்டிப்பா இன்வைட் பண்ணுவாங்க. அடுத்ததா எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற மக்கள் அந்த பார்ட்டிக்கு வராங்கன்னு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த பார்ட்டியில நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னா மெடிசின் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் இப்போ ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அப்போதான் இவங்களாலையும் பார்ட்டியில இருக்கிற டாக்டர்ஸ் கூட நல்லா பேச முடியும். நீங்களும் எப்போ ஒரு பார்ட்டிக்கு போனாலும் இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு லைவ் சொல்கிறாங்க. அடுத்த டெக்னிக், மன்ச்சிங் ஆர் மிங்கிளிங். ஒரு பார்ட்டிக்கு போனால் நம்ம ஒன்று சாப்பிடணும் இல்லைன்னா மற்றவங்க கூட மிங்கிள் ஆகணும், ரெண்டையுமே பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுன்னு லைவ் சொல்கிறாங்க. வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு நம்ம பெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் மனுஷங்களும், யாராச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். ஏன்னா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம்ன்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துட்டு போய் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அவங்க ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டியில் ஒன்று சாப்பிடுங்க இல்லைன்னா பேசுங்க. அடுத்த டெக்னிக், ரப்பர் நெக் த ரூம். ஒரு பார்ட்டிக்கு போகும்போது யாருமே நம்மளை கவனிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒழிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பார்ட்டியோட பர்பஸே 4 பேர்கிட்ட பேசி பழகணுங்கிறது தான். எல்லாரும் நம்மளை ஞாபகம் வச்சுக்க நம்ம என்ட்ரன்ஸை ட்ரமாட்டிக்காக ஆக்கணும்னு லைல் சொல்கிறாங்க.
அரசியல்வாதிகள் பண்ற மாதிரி நம்ம என்டர் ஆகும்போது டோர் கிட்ட ஒரு செகண்ட் நின்று அங்க மூடி எப்படி இருக்கு, என்ன மியூசிக் ஓடுது, யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள போகணும். அடுத்த டெக்னிக், பி த சூசர் நாட் த சூசி. நம்ம ஒரு பார்ட்டியில் இருக்கும்போது நம்ம கிட்ட மற்றவங்க வந்து பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளே அவங்க கிட்ட போய் பேசணும். ஆனால் யார்கிட்ட பேசினா நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம பார்ட் ஒன்ல பார்த்த மாதிரி அவங்க பர்சனாலிட்டியை 2 நிமிஷம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சோ அவங்க உங்களோட டைப்பா இல்லையான்னு. அதுக்கப்புறமா நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். அடுத்த டெக்னிக், கம் ஹிதர் ஹேண்ட்ஸ். எப்பவுமே ஒரு பார்ட்டியில நம்ம கையை கட்டிட்டு நின்றுட்டு உடம்ப ஸ்டிஃபா வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைன்னு அது பிரதிபலிக்கும். ஸோ யாரும் நம்மளை அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்ம கையை ஓப்பனா வச்சுட்டு நம்ம உடம்ப ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு புன்னகையிலேயே இருந்தோம்னா எல்லாரும் நம்ம கிட்ட பேச விரும்புவாங்க. நம்ம எப்பவுமே ஒரு ஹியூமன் மேக்னட்டா இருந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த டெக்னிக், ட்ராக்கிங். நம்ம ஒருத்தங்களை பற்றி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டால் நம்மளை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் பார்ட்டியில் மீட் பண்ணுற ஒருத்தங்க அவங்களோட பையன் கிரிக்கெட் டீம் செலெக்ஷனுக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள மீட் பண்ணும்போது உங்கள் பையனோட டீம் செலெக்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும்போது என்னைக்கோ சொன்ன விஷயத்த நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி நிறையவும் பேசுவாங்க. அடுத்த டெக்னிக், த பிஸ்னஸ் கார்ட் டோசியர். ஒருத்தங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பிஸ்னஸ் கார்டை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்களை ஸ்பெஷலாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்த எழுதி வச்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், விளையாட்டு, சாப்பாடு, எதுவோ வேணாலும் இருக்கலாம். நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை மறக்க மாட்டோம். அடுத்த தடவை நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது அந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணி நம்ம பேசினோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பர்சனல் டச்சை கொடுக்கும். அடுத்த டெக்னிக், ஐபால் செல்லிங். நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் ஆனால் அவங்க நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட ரூட் பிஹேவியரை பார்த்து நம்ம கோவப்படுறதுக்கு பதிலாக அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு, அவங்க உங்ககிட்ட நான் ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கவனம் சிதறும் போது, டாம் உங்கள் ஸ்கூல் ஃபுட்பால் டீமோட பேர் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட அட்டென்ஷனும் நமக்கு கிடைச்சிரும். இதோட பார்ட் 8 முடியுது. அடுத்து பார்ட் 9. இது வரைக்கும் நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த பாட்டில் நம்ம அறியாமலேயே பண்ணுற ஒரு சில தவறுகள் என்னன்னும் அதை எப்படி தவிர்த்துக்கிறதுனும் பார்க்க போகிறோம். டெக்னிக் 78, சீ நோ ப்ளூபர்ஸ், ஹியர் நோ ப்ளூபர்ஸ். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு சில தவறுகளை அப்பப்போ பண்ண தான் செய்வோம். ஏன்னா அதுதான் மனுஷத்தன்மை. சின்ன தவறுகளை நம்ம பெரிய விஷயமா ஆக்கக்கூடாதுன்றது தான் இந்த டெக்னிக்கோட ஐடியா. உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஹோட்டலில் ஒருத்தங்களை மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க தெரியாமல் காஃபியை கொஞ்சம் சிந்திட்டாங்கன்னா நம்ம ஐயோ ஊப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள எம்பாரஸ் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி ஒருத்தவங்க தும்புனாலோ இருமுனாலோ நம்ம அவங்கக்கிட்ட என்ன சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அவங்கள அனீசியாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அடுத்த டெக்னிக், லெண்ட் அ ஹெல்பிங் டங்க். ஒரு குரூப்பில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை இல்லைன்னா ஒரு ஜோக்கை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பஞ்ச் லைன் வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து அவங்களோட கதை இல்லைன்னா ஜோக் பாதியிலே நின்றோம். அவங்களால அதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. மற்றவங்களும் அதை மறந்துடுவாங்க. ஸோ அந்த கதையை சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அது முடிக்க முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, ஃபோன் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கதை சொல்லிட்டு இருந்தவங்க கிட்ட அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவர் வேணும்னா கூட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 80, விஃபம் அண்ட் விஃபி. விஃபம்னா வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, அண்ட் விஃபினா வாட்ஸ் இன் இட் ஃபார் யூ. நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கும்போது நம்ம வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ அண்ட் வாட்ஸ் இன் இட் ஃபார் யூ அப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே வெளிப்படுத்தணும். அப்போதான் ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். உதாரணத்துக்கு, நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு தெரிஞ்ச நல்ல பேக்கர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு மட்டும் கேட்கறதுக்கு பதிலாக, என்னோட ஆஃபீஸ் பார்ட்டியில் கேக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தில் நமக்கு என்ன ரோல் அண்ட் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு என்ன ரோல்னு நம்ம தெளிவாக சொல்லணும். அப்போ தான் அதோட முக்கியத்துவம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹெல்ப்பை சின்சியராக பண்ணுவாங்க. டெக்னிக் 81, லெட் தம் சேவ் த ஃபேவர். ஒருத்தங்க கிட்ட நம்ம ஒரு ஃபேவரை கேட்கும்போது அவங்க அதை செய்யறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அந்த ஃபேவரை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்கள அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது.
குறைஞ்சது 24 hours ஆச்சுமா அவங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள மறுபடியும் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணமே போயிடும். ஸோ லாஸ் நமக்கு தான். அடுத்து டெக்னிக் 82, டிட் ஃபார் டாட். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் ஃபேவர் பண்ணுவாங்க இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நம்ம அந்த ரிட்டர்ன் ஃபேவரை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பழிக்கு பழி வாங்குற மாதிரி உடனே கேட்டுட்டா அது நல்லாவே இருக்காது. நமக்கு எப்போ ஒரு தேவை இருக்கோ அப்பதான் நம்ம அவங்க கிட்ட ரிட்டர்ன் ஃபேவர் கேட்கணும். அப்பதான் அது ஜென்யூனாவும் இருக்கும், அவங்களும் அந்த ஃபேவரை சந்தோஷமா செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து டெக்னிக் 83, பார்ட்டிஸ் ஆர் ஃபார் பிராட்டர். நம்ம எங்க என்ன பேசணும்னு கத்துக்கிட்டோம். ஒரு பார்ட்டியில எப்பவுமே நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசணும். அந்த இடத்துல நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை பாஸ் பண்ணா அந்த பார்ட்டியோட மூடே ஸ்பாயில் ஆயிடும். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க பார்ட்டியில யாரையும் திட்டவோ பனிஷ் பண்ணவோ மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கான சரியான இடம் பார்ட்டி கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்பவுமே பார்ட்டியில பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். அடுத்த டெக்னிக், டின்னர்ஸ் ஃபார் டைனிங். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது நல்ல விஷயங்களை பத்தி தான் பேசுவோம். ஏதாவது சீரியஸான இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பேசுவோம். அதே மாதிரி தான் பிசினஸ்லயும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் கலந்து பேசுறாங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிசினஸோட விஷன், கோல், அவங்களோட டிசைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாரும் ஃப்ரீயா பேசும்போது நிறைய புது ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா அதை அப்பவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் மேட்டர்ஸை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அடுத்து டெக்னிக் 85, சான்ஸ் என்கவுண்டர்ஸ் ஆர் ஃபார் சிட் சாட். நம்ம ஒருத்தங்க கிட்ட ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்கள ரீச் பண்ணவே முடியல. நம்ம அவங்கள தற்செயலா சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்றோம்னா அப்ப நம்ம அவங்க கிட்ட அந்த பிசினஸ் விஷயம் பேசணும்னா அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பை சான்ஸ் மீட் பண்ணும் போது பிசினஸ் விஷயங்களை பேசுறது யாருக்குமே பிடிக்காது. நம்ம அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசினா ஒருவேளை அவங்களுக்கு நம்மளோட ப்ரப்போசல் பிடிச்சிருந்தா கூட ராங் டைமிங் அண்ட் ராங் பிளேஸ்ல நம்ம அதை சொன்னதுனால அவங்க நம்மளோட ப்ரப்போசலை அவாய்ட் தான் பண்ணுவாங்க. அடுத்து டெக்னிக் 86, எம்டி தயர் டேங்க்ஸ். ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட நிலைமை என்னன்றதை ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் எப்பவுமே நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். சோ ஏற்கனவே எண்ணங்கள் நிரம்பி வழிகிற ஒருத்தங்க கிட்ட போய் நம்மளும் எல்லாத்தையுமே சொன்னோம்னா அவங்க அதை கவனிக்கவும் மாட்டாங்க, நமக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால நம்ம ஒருத்தங்க கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட மைண்டை எம்டி பண்ண வைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பொறுமையா முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அடுத்த டெக்னிக், எக்கோ தேமோ. ஒருத்தங்க இமோஷனலா இருக்கும்போது நம்ம அதை அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போதான் அவங்களோட இமோஷன்ஸையும் கட்டுப்படுத்த முடியும், அந்த கான்வர்சேஷனும் ஸ்மூத்தா இருக்கும். நம்ம அவங்க இமோஷன்ஸை மதிக்கலன்னா அவங்களுக்கு அது இன்னும் எரிச்சலாதான் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களோட கஸ்டமர் ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் டேமேஜா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் இமோஷனலா தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்மளும் அவங்களோட இமோஷன்ஸை மதிச்சு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். உங்களுக்கு டேமேஜ் ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப சாரி, எனக்கு உங்களோட வருத்தம் புரியுது, நாங்க அதை உடனடியா ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் அவங்க காம் டவுன் ஆயிருவாங்க. அடுத்த டெக்னிக், மை கூஃப் யுவர் கெயின். லைல ஒரு ஆபீஸ்ல தடுக்கி விழுந்ததால ரிசப்ஷன் டெஸ்க்ல இருந்த ஒரு வாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சோ அதனால அவங்க அந்த ஆபீஸ்க்கு உடஞ்சு போன வாசை விட 10 times விலை இருந்த ஒரு வாசை வாங்கி கொடுத்தாங்க. சோ அந்த ஆபீஸ்லயும் லைல் பத்தி தப்பா நினைக்கல, லைலும் கில்டி கான்சியஸா ஃபீல் பண்ணல. நம்ம ஒரு தவற பண்ணோம்னா நம்ம தவறுல இருந்து மத்தவங்க நன்மை அடையணும் அப்படிங்கறது தான் இந்த டெக்னிக்கோட ஐடியா. லைல ஒரு வாசு உடைச்சதுனால அந்த ஆபீஸ்க்கு அதை விட காஸ்ட்லியான வாஸ் கிடைச்சது. வெறும் ஒரு சாரி எல்லா தவறுகளையும் ஃபிக்ஸ் பண்ணிடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த டெக்னிக், லீவ் அண்ட் எஸ்கேப் ஹேட்ச். யாராவது நம்ம கிட்ட பொய் சொல்லவோ இல்ல எதையாச்சும் திருடவோ இல்ல நம்மளை ஏமாத்தவோ செஞ்சா அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாம ஒன்னு அவங்கள தனியா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும். இல்லனா அவங்க பண்ணது நமக்கு பிடிக்கலன்னு தெரிவிக்கிறதுக்காக பொலைட்டா அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியேற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி பேசவே கூடாது. ஒருத்தங்க நம்மள ஒரு இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு அதை பத்தி எதுவுமே பேசலனா அதோட அர்த்தம் என்னன்னு எல்லாருக்குமே புரியும். அடுத்து டெக்னிக் 90, பட்டர் கப்ஸ் ஃபார் தயர் பாஸ். ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு நல்லா சேவை செஞ்சாங்கன்னா அவங்களோட சூப்பர்வைசருக்கு அவங்க பாராட்டி ஒரு லெட்டர் எழுத சொல்றாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பார்க்கிங் லாட்ல வேலை செய்யறவங்க உங்க காரை பார்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க ஷாப்பிங் போயிருக்கும் போது உங்க காரை நல்லா பாத்துக்கவும் செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க எனக்கு ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருக்கீங்க, உங்க சூப்பர்வைசர் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த நபர் உங்களுக்கு நல்லா உதவுனதாகவும் அவங்க அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய அசட்னு அவங்கள பத்தி பாராட்டி அவங்க சூப்பர்வைசருக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னா அடுத்த தடவை அந்த பார்க்கிங் லாட் ஃபுல்லா இருந்தா கூட அந்த நபர் உங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தருவாரு. ஏன்னா அவங்க மனசுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கும். அடுத்து டெக்னிக் 91, லீட் த லிசனர்ஸ். ஒருத்தங்களோட ஸ்பீச் கேட்கறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் சைட்ல நிற்கும் போது நம்ம தான் அந்த கூட்டத்திலேயே கிளாப் பண்ற முதல் ஆளா இருக்கணும்.
எவ்வளோ சின்ன கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிளாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தான் அங்கே லீடராக இருக்கணும். அது நம்மளோட கான்ஃபிடென்ஸையும் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோம்னும் உள்ளுணர்வை நம்புகிற ஒரு ஆளுனும் காட்டும். அடுத்து டெக்னிக் 92, தி கிரேட் ஸ்கோர் கார்டு இன் தி ஸ்கை. லைல் சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் யார்கிட்ட பேசினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்கோர் கார்டு வச்சுட்ருப்போம்னு. அது உண்மைதான். ஏன்னா ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை மீட் பண்ணுறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் பிளான் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தடவையும் நம்மளே அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண மறுத்துருவோம். அவங்க தான் போன தடவை கேன்சல் பண்ணாங்க, ஸோ அவங்க தான் இந்த தடவை மீட்டிங்கை பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நீங்கள் போட்ட ஸ்கோர் கார்டில் அவங்களோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அவங்க தான் அதை மேட்சப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு இருக்கும். இதையே தான் நம்ம ப்ரொஃபஷனலாகவும் ஃபாலோ பண்ணணும்னு லைல் சொல்கிறாங்க. யாரையாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தான் அதை ஈக்குவல் பண்ணணும். நம்ம எப்பவுமே தனியாக போராடி ஜெயிக்க முடியாது. நம்மளோட பயணத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சு அவங்க மனசில் ஒரு இடம் பிடிச்சாதான் நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகம் நம்மளை பாராட்டும். எல்லாருமே ஈக்குவல் தான். யாரும் யாரையும் விட உயர்ந்தவங்களும் கிடையாது, யாரும் யாரையும் விட தாழ்ந்தவங்களும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லைல் இந்த புக்கை ஒரு அழகான சென்டென்ஸை சொல்லி முடிக்கிறாங்க. அது என்னன்னா, ரிப்பீட்டிங் அண்ட் ஆக்ஷன் மேக்ஸ் அ ஹேபிட், யுவர் ஹேபிட்ஸ் கிரியேட் யுவர் கேரக்டர், அண்ட் யுவர் கேரக்டர் இஸ் யுவர் டெஸ்டினி. மே சக்சஸ் பி யுவர் டெஸ்டினி. அதாவது நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யும் போது தான் அது ஒரு பழக்கமாக மாறும். நம்ம பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட கேரக்டர் என்னன்னு டிசைட் பண்ணும். நம்மளோட கேரக்டர் தான் நம்மளோட விதி என்னன்னு முடிவு பண்ணும். அதனால உங்கள் விதி வெற்றியாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு இந்த புக்கை லைல் முடிக்கிறாங்க.